வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இது வந்து நான் ஒரு சமீபத்தில் ஒரு பார்த்த ஜாதகம் இந்த ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் நீச்சம் இவர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருந்து ஒரு தேவையில்லாத ஒரு மனு போட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் அவங்க வேலை வந்து சஸ்பென்ஷன் ஆயிடுச்சு ஸோ அந்த சஸ்பெண்ட் ஆகிடுச்சி ஸோ அவர் திருப்பி ஒரு போஸ்டிங்கை பிடிக்கிறதுக்கு என்ன வழி ஏன்னா அவருக்கு லக்னம் வாங்கினது அனுசம் அனுச நட்சத்திரமே அரசு உத்தியோகத்துக்கு ஏற்ற நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த தொழில் எண்ணெய் சம்மந்தமான பிஸ்னஸ் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க அரசு பணியில் இருந்தவர்கள் நிறைய அதிகம் லக்கணம் வாங்கின நட்சத்திரம் அவருக்கு பலம் அனுச நட்சத்திரம் அதனால் அவர் அரசு உத்தியோகத்துக்கு போயிட்டார் ஆனால் உத்தியோகத்தில் ரெண்டு இடம் ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆயாச்சு திருப்பி அவருக்கு பிரச்சனையில் திருப்பி பதவிக்கு போகணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் என்ன சொன்னேன்னா ஐயா உங்களுக்கு சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் பத்தாம் அதிபதி பன்னெண்டில் நீசம் அதனால் அச்சிரப்பாக்கம்ங்கிற ஊரில் சென்னைக்கு பக்கத்தில் காஞ்சிபுரமாக சென்னை பக்கத்தில் அச்சிரப்பாக்கம்னு இருக்கிற ஊரில் ஆட்சி புரீஸ்வரர் சன்னதியில் அவருக்கு போய் சண்டே நாளில் அதாவது சந்திரன் வந்து சிம்மத்தில் இருக்கிற அன்னைக்கு அப்படி இல்லைன்னா உங்கள் சந்திரன் கூட சூரியன் சேர்கிற அன்னைக்கு சந்திரன் சிம்மத்தில் இருக்கிற அன்னைக்கு அப்படி இல்லைன்னா சந்திரன் வந்து கிருத்திக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்ராட நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாள்களில் போகிற அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் இப்போ ஆவணி மாதத்தில் சூரியன் அங்கே வரப்போகிறாரு ஸோ இப்போ லாக்டவுனுங்கிறனால நீங்கள் அங்கே போக முடியாது அப்படி இல்லைன்னா சூரியன் வந்து உத்தரத்தில் போகிறப்ப அப்படி இல்லைன்னா இங்கே உத்திராடத்தில் போகிறப்ப அப்படி இல்லைன்னா இங்கேயும் உத்திராடத்தில் போகிறப்ப அப்படி இல்லைன்னா கிருத்திகளை போகிறப்ப ஏன்னா இப்போ சூழ்நிலை அப்படி இருக்குது ஸோ இந்த நாள்களில் நீங்கள் அங்கே போய் சூரியன் பலமாக இருக்கக்கூடிய நாளில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி புரீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க ஸோ இந்த வேலையில் எந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு வராது அப்படின்னு அவருக்கு சொன்னோம் அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி புரீஸ்வரரை யார் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பதவியும் அது மட்டும் இல்லாமல் பெரு வெகுமானமும் அவருக்கு கிடைப்பது நிச்சயம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வளமுடன்